சட்ட வல்லுநரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப சிதம்பரம் INX மீடியா வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இவ்வழக்கில் அடுத்து நடக்கப்போவது என்ன இப்போது பார்க்கலாம். சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ள ப சிதம்பரம் இதே வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட வாய்ப்பு அதிகம். ஏனென்றால் ஏற்கனவே இந்த வழக்கில் அமலாக்கத்துறை ப சிதம்பரத்திடம் விசாரணை நடத்த முயற்சிகளை மேற்கொண்டு வந்தது. ஆனால் நீதிமன்ற தடை காரணமாக அது நடக்கவில்லை. இந்த நிலையில் INX மீடியா வழக்கில் சிதம்பரத்தை அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கில் சிதம்பரத்தின் மகன் கார்த்தி கைது செய்யப்பட்ட போது சிபிஐ காவல் போக 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்ட பிறகுதான் ஜாமீனில் வெளிவர நீதிமன்றம் அனுமதித்தது. அதைப்போலவே இந்த முறை சிதம்பரத்திற்கும் 15 நாட்களுக்குள்ளாக ஜாமீன் கிடைக்க வாய்ப்பில்லை என்று விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். வழக்கமாக எந்த வழக்காக இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் சட்டத்தின் அனைத்து வாய்ப்புகளிலும் புகுந்து விளையாடும் சிதம்பரத்திற்கு அடுத்தடுத்து கிடுக்கு பிடிகள் இருக்குகின்றன. சில வாரங்களில் இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்குமாறு சிதம்பரம் தரப்பில் மனு தாக்கல் செய்ய வாய்ப்புள்ளது. அல்லது தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணையை நிறுத்தி வைக்க கோரியும் மனு தாக்கல் செய்யவும் வாய்ப்புள்ளது. ஆனால் சிபிஐ தரப்புக்கு ஒரே வாய்ப்புதான், ப சிதம்பரத்திற்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதுதான் அது. ஆதாரங்களுடன் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுமா அல்லது சிதம்பரம் இவ்வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுவாரா, இது போன்ற கேள்விகளுக்கு பதில் வழக்கின் போக்கில் அடங்கியிருக்கிறது. ப சிதம்பரத்தின் வீட்டிற்குள் சுவரேறி குதித்த சிபிஐ அதிகாரிகள் அவரை இரவு நேரத்தில் கைது செய்து அழைத்துச் சென்ற விதம் சர்ச்சைகளை கிளப்பியுள்ளது. சிபிஐ அதிகாரிகள் மேற்கொண்ட பிற கைதுகள் குறித்து இப்போது பார்க்கலாம். தடைதாண்டும் கோட்டையை போல் சிபிஐ அதிகாரிகள் 6 அடி உயரமுள்ள சுவரை தாண்டும் இக்காட்சிகள் டெல்லி ப சிதம்பரத்தின் வீட்டில் பதிவு செய்யப்பட்டவை. கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் போது டெல்லியில் அதிகார மையமாக வலம் வந்த ப சிதம்பரத்தை INX வழக்கில் கைது செய்ய டெல்லியில் உள்ள அவரது வீட்டிற்குள் சிபிஐ அதிகாரிகள் செல்ல முயற்சித்தனர். ஆனால் அவரது வீட்டின் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தன. அதனால் வீட்டிற்குள் சிபிஐ அதிகாரிகள் செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதால் சுவர் ஏறி குதித்துச் சென்றனர். சிபிஐ அதிகாரிகளுக்கு இது முதல் முறையல்ல. 2011 அக்டோபர் மாதம் BSNL இணைப்பு முறைகேடு வழக்கில் தயாநிதிமாறன் வீட்டிலும் சிபிஐ அதிகாரிகள் சுவர் ஏறி குதித்து ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சிபிஐயின் ஆய்வு முறைகள் பரபரப்பாக பேசப்பட்டது. அதேபோல் 2011 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஊழல் வழக்கில் சிக்கிய சுரேஷ் கல்மாடி வீட்டிலும் சுவர் ஏறி சோதனை செய்த சிபிஐ அதிகாரிகள் மேல்நிலை நீர்த்தொட்டியில் பணம் ஆவணம் பதுக்கப்பட்டதா என ஆய்வு மேற்கொண்டனர். இனிமேல் சிபிஐ அதிகாரிகளுக்கான பயிற்சியில் சுவர் ஏறி குதிப்பதற்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று நெட்டிசன்கள் கிண்டலாக விமர்சித்துள்ளனர். INX மீடியா வழக்கு மட்டுமல்ல